அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தாடி மீசை வளர்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து பியர்ட் கிளப்னே இருக்குது. ஸோ அவங்க ஏதாவது முடி வளரல இல்லாட்டி ஹேர் வந்து கொட்டிடுச்சு அப்படின்னா அதுக்காக அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா, ஸ்பெஷலாக ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா, ஏதாவது ஆயில்ஸ் ஏதாவது நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப மெனக்கெடுவாங்க. அதே விஷயம்தான் பெண்களுக்கு வந்து சின் ஏரியாலேயோ லிப்ஸ்லேயோ வந்து அப்பர் லிப்ஸ்லேயோ வந்து வந்து அவங்களுக்கு ஒரு ஹேர் வந்தாலும் அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும், ஸோ அவங்க எந்த அளவுக்கு மனவேதனைப்படுவாங்க, ஸோ அந்த கண்டிஷன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கண்டிஷன் பேர் ஹிர்சுட்டிசம். ஸோ ஹிர்சுட்டிசம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தேவையில்லாத இடத்துல, அதாவது நார்மலாக அவங்களுக்கு அந்த இடத்துல ஹேர் வளராத இடத்துல எக்ஸஸாக வந்து ஃபேஷியல் ஹேர், அதாவது அப்பர் லிப்ஸாக இருக்கட்டும், சின்னாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து செஸ்ட்லேயா இருக்கட்டும், இல்லாட்டி அப்டமன்லேயா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து மேல் பேட்டர்ன் ஆஃப் ஹேர் க்ரோத் இருக்கிறது தான் நம்ம ஹிர்சுட்டிசம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹேர் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திக்காக இருக்கும், ரொம்ப வந்து ஒரு கோர்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். ஸோ இது என்னென்ன கண்டிஷன்ஸில் வருங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது எந்தெந்த கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு யூஸ்வலி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனஸ்டாக மோஸ்ட் காமன் வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் தான் சொல்லுவோம் நம்ம. இப்போ வந்து நம்மளுக்கு ஓபிடிஸ்லேயே நம்மளுக்கு வந்து இப்போ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நாங்கள் டீனேஜ்லேருந்தே நாங்கள் வந்து அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற பெண்களை நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம். இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு மனவேதனை தருங்கிறத வந்து எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் நாங்கள் டெய்லி இந்த கேசஸை பார்க்கும்போது வி குட் ஃபீல் தெம். ஸோ இது என்னென்ன கண்டிஷன்ஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து சொன்ன மாதிரி பாலிசிஸ்டிக்கில் வரும், அது இல்லாமல் குஷிங் சிண்ட்ரோம்ஸில் வரும், இல்லாட்டி அட்ரினல் கிளாண்டில் ஏதாவது டியூமர்ஸ் ஏதாவது இருக்குதுனாலும் வரும். ஸோ இது வந்து ஒன்லி ஜஸ்ட் ஃபார் அவர் காஸ்மெட்டிக் பர்பஸா, நம்மளுக்கு வந்து இதை இந்த ஃபேஷியல் ஹேரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி இந்த கண்டிஷனை பார்க்க கூடாது. ஏன்னா இது அண்டர்லைங்கா என்ன கண்டிஷன் இருக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை வந்து சால்வ் அவுட் பண்ண பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஒருவேளை பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னால வந்திருக்குன்னா இதுக்காக ஒரு ஹார்மோன் எவாலுவேஷன் பண்ணணும். அது இல்லை குஷிங் சிண்ட்ரோம்னால வருதுன்னா நம்ம ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்டேருந்து நம்மளை ஒரு அட்வைஸ் கண்டிப்பாக வந்து வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அட் லூமியர் எஸ்தெட்டிக் சென்டர் ஹிர்சுட்டிசம்க்கு நாங்கள் வந்து ஸ்பெஷலைஸ்டாக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஹிர்சுட்டிசமை வந்து நாங்கள் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக தான் பார்ப்போம். ஸோ ஹோலிஸ்டிக் அப்ரோச் இன் த சென்ஸ், நாங்கள் வந்து பேஷண்ட்டோட ஒரு மென்டல் அவங்களோட அகோனியை புரிஞ்சுட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து we will plan the treatments. So first வந்து நம்ம வெறும் அந்த எக்ஸஸ் ஹேரை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்க மென்டல் ஹெல்த்தை எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். பிசிஓஎஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ அடுத்தது நம்ம வந்து எப்படி வந்து இந்த ஹிர்சுட்டிசமை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது அந்த ஹேரை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலி வந்து நாங்கள் வந்து ஒரு வேக்சிங்கோ இல்லாட்டி வந்து த்ரெட்டிங்கோ அந்த மாதிரியெல்லாம் யூஸ்வலி சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இந்த ஹேர் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணும் போது உங்களுக்கு நிறைய இன்ஜுரிஸ் ஆகலாம், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய அதனால் வந்து இந்த புல் பண்ணுறதுனால பிக் பண்ணுறதுனால நிறைய வந்து அதனால் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட சேஃபர் மெத்தடாக யூஸ்வலி நாங்கள் வந்து லேசர் ஹேர் ரிடக்ஷனுக்கு தான் போக சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு 3-4 செஷன்ஸ் நம்ம வந்து இது அக்கார்டிங் டு த பேஷண்ட். ஸோ பேஷண்ட்க்கு எவ்வளோ ஹேர் இருக்குங்கிறத பொறுத்து லேசர் ஹேர் ரிடக்ஷனுக்கு நம்ம போவோம். ஸோ இதில் மெயினாக வந்து அண்டர்லைங் காஸை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா இதோட பேசிக் பெத்தாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஹார்மோன் அதாவது ஆண்ட்ரோஜன் எக்ஸஸாக வந்து சுரக்கிறது தான். ஸோ அந்த ஆண்ட்ரோஜனை நம்ம என்ன என்ன விதத்தில் நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஆண்ட்ரோஜனுக்கு வந்து நம்ம ஆன்டி ஆண்ட்ரோஜன் ட்ரக்ஸ் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் தான் கொடுப்போம். ஸோ இது எல்லாமே வந்து அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் மெடிக்கல் பீப்புள் தான் நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கணும். இது வந்து வெறும் நீங்கள் வந்து ஹேரை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுனால ஒரு யூஸ்மே கிடையாது. பிகாஸ் திருப்பி 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 இந்த ஹேர் எக்ஸ்ட்ராவாக க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ஆண்ட்ரோஜன் அதாவது மேல் ஹார்மோன்ஸை கம்மி பண்ணுறதுக்கான சில டேப்லெட்ஸும் சேர்த்து எடுத்துகிட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸும் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட் கட்டாயம் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான டாபிக். இது நான் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் சொல்லியிருக்கேன். சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நீங்கள் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லாட்டி கமெண்ட் செஷனில் டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். நாங்கள் தாராளமாக உங்களுக்கு வந்து பதிலளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம்.